நண்பர்களே வணக்கம். ஒரு அம்மா வந்து இந்த சரவணாயிட்ட கேள்வி கேட்குறாங்க, பாருங்கள் ஐயா, நான் ஒரு பெண்மணி, நான் எல்லாருக்கிட்டையும் எப்பவும் அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக பக்தியில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. எனக்கு இறை நாமங்களுக்கு தினமும் சொல்கிறது உண்டு. நான் அன்பாக இருக்கிறதுக்காக எல்லா முயற்சியிலையும் செஞ்சுக்கிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்க அதீதமான பயம், யாரோ என்னை பின்தொடர்ற மாதிரி உணர்வும், என்னோடய பின் மண்டையில் யாரோ கை வைக்கிறது மாதிரி உணர்வுனால என்னோடய மனநல பாதிக்கப்பட்டுருச்சோன்னு ஒரு பய உணர்வு கூட எனக்கு வருது. நான் எப்படி இதுலேருந்து மீண்டு ஏழ்மலைக்கு திரும்புறது, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சரவணா பயில் சொல்ல பாருங்க உங்களுக்கு எப்படின்னு. அந்த அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா விதமான பக்தி முயற்சியையும் கூட மேற்கொண்டிருக்காங்க. அவங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு ரெண்டு விளக்குகளை ஏற்றுறது வழக்கம். ஒன்று சாய்பாபாவுக்கு, இன்னொன்று எல்லா சாமிக்கும்னு விளக்கை ஏற்றிவிட்டு பத்மாசனத்தில் அமைஞ்சுக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் எல்லா சாமிகளுக்குமான இறைநாமத்தை கூறுறது, மந்திர ஜபம் செய்கிறதெல்லாம் வழக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த கடமையெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு தான் காலை உணவு சாப்பிட்றது, அதுக்கப்புறமா தன்னோட கடமையெல்லாம் செஞ்சுவிட்டு மதியானத்துக்கு இந்த வள்ளலார் புஸ்தகம், ஆன்மீக புஸ்தகம்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பாங்க போல் இருக்கு. திரும்பவும் சாயந்தரத்தில் அதேமாரி ரெண்டு விளக்கை ஏற்றிவிட்டு 15 நிமிஷம் மந்திர ஜபமெல்லாம் செய்கிறது, அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு பழையபடி ஆன்மீக குணங்களை படிச்சுவிட்டு தூங்க போகிறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தினசரி வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வள்ளலார் புஸ்தகத்தை படித்ததுலேருந்து நானும் உங்களை மாதிரி மனசெலாம் இருந்து தான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் முயன்றால் இந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு மாமிசத்தை தவிர்த்து எப்போவுமே இறைவனை நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லி வள்ளலார் சொன்னதை அவர் அவங்க படிக்கிறாங்க. சரி, நம்மளும் இதெல்லாம் கடைப்பிடிச்சி எப்படியாச்சும் அன்பு மயமாக மாறணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அதனால் இந்த தொலைக்காட்சி பார்க்குறது மாதிரி எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலும் கலந்துக்காமல் இருந்துக்கிட்டு அந்த நேரத்தில் பூரா இறை நாமத்தை சொல்கிறது, இல்லைன்னா ஆன்மீக புஸ்தகத்தை படிக்கிறதுன்னு சொல்லி தன்னோட நேரத்தை ரொம்ப முழுமையாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. டோட்டலாக இந்த மாமிசம் சாப்பிட்றத கூட விட்டுவிட்டாங்க. கொஞ்ச நாளாக இந்த வள்ளலார் புஸ்தகத்தை படிச்சுட்டு தூங்குறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னோ வள்ளலாரே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதா அவங்க நினச்சிக்குவாங்களாம். இப்படி ஒரு நாள் ராத்திரி சூனியத்தை பற்றி படிச்சுட்டு உறங்குறப்ப மனசு வந்து ஆழ்ந்த அமைதிக்கு அப்படியே போயிடுது. அதீதமான இருட்டு ஏற்பட்டு தன்னோட உடலில் எதுவுமே தனக்கு தெரியாமல் அப்படியே வாய் விட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வாய் தான் அசதியாக தவிர சத்தம் ஒன்றும் வெளியில் வரல. ஒரு வழியாக தட்டு தட்டு மாதிரி கொஞ்ச நேரத்தில் விழிச்சுக்கிறாங்க. உடம்பு உடம்பு முழுக்க அப்படியே வேர்த்து கொட்டுது, நெஞ்சு படப்படமே அடிச்சுக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது. கொஞ்சமாக அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே படுக்கையில் திரும்ப போய் படுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு மந்திரம் இறைநாபம்னு யாராவது சொல்லும்போது இல்லை வந்து பின்னாடி யாரோ தொடர்ற மாதிரி ஒரு உணர்வு, அவங்க தலையில் பின்பகுதியில் யாரோ கை வைக்கிற மாதிரி உணர்வெல்லாம் கூட அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுது. இப்படி ராத்திரியில் தோணி இருந்தது அதீத இரட்டு பய உணர்வு இது மாதிரி 3-4 தடவை அவங்களுக்கு வந்திருக்கு. இதனால் அவங்க எங்கே மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் முடிச்சுட்டதாக கூட நினச்சிக்கிறாங்க. அப்புறம் இறைவன்ட்டு எப்படியாவது என்னை இந்த மனநிலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தான் ஐயாவோட இந்த ஞான மலர் புஸ்தகத்தை அந்த பெண்மணிக்கிட்ட நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்து படித்து பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி கூட அதை படிச்சுட்டு ஓரளவுக்கு தெளிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் முழுசுமாக தெளிவு கிடைக்கல. அதனால் அவங்க நம்மள்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு தான் கடந்து வந்த பாதையை மனநிலையெல்லாம் சொல்லி என்ன தெளிவு சொல்லி நம்மக்கிட்ட அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன விளக்கம் சொன்னோம்னாக்க, இங்கே பாருங்கள், இன்னையிலேருந்து நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம், மந்திரம் எதுவும் ஜபிக்க வேண்டாம், விளக்கு எதுவும் ஏற்ற வேண்டாம், இதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் சொல்கிறோம். அந்த பழைய உதாரணமான அந்த கண்ணாடி கிளாஸு, ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் மணல், அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். அதாவது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் 80% தண்ணியை ஊற்றிக்கிட்டு மணலை போட்டு ஸ்பூனை விட்டு அப்படி நல்லா கலக்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொன்னோம். அவரும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். இந்த ஸ்பூன் நல்லா தண்ணீரை கலக்கிறது தண்ணி தெளியறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். அதாவது மனசில் எப்பவும் அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மந்திர ஜபம், இறைநாமம், ஆன்மீக புஸ்தகம்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்களோட மனசை தொடர்ந்து அன்புக்காக கலக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், எங்க இப்போ தண்ணி தெளியறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க உடனே என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பி நம்மள்ட்ட கேட்டாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்பூன்லேருந்தே கையை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும், ஸ்பூன் வந்து ஒரு ஓரமாக பண்ணிவிடும், தண்ணியோட சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் அப்புறம் மணலெல்லாம் அங்கே தண்ணி கிளாஸ் அடியில் அப்படியே படிஞ்சிடும், தண்ணி தானாகவே தெளிஞ்சு போயிடும் சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி தான்
எப்போவுமே எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்களாக எடுத்த முயற்சி எல்லாத்தையும் விட்டுப்புட்டு மனசை வந்து அதோட போக்கில் செயல்பட அனுபவித்து நம்மளாக செயல்படக்கூடிய புற விஷயத்தில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தினா போதும், நாளடைவில் தண்ணி தெளிகிற மாதிரி மனசில் அன்பும் அமைதியும் தானாகவே ஏற்பட்டுன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அந்த பெண்மணி கூட அந்த செயல்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்கள்ட்ட ஃபோனில் தொடர்பு கண்டுட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்ப இல்லை 80% நல்லா இருக்கதா அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கே தெரியாமல் நான் மந்திரம் படிச்சிடுறேன், புஸ்தகத்தெல்லாம் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாமல் மந்திரம் ஜபிக்கிறதுனால புத்தகம் படிக்கனாலும் தவறுன்னு கிடையாது. எப்போ நம்ம வந்து நம்ம தான் புஸ்தகத்தை படிக்கிறோம் மந்திரம் ஜபிக்கிறோம் உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ நிறுத்திட்டால் மட்டும் போதும்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரி இந்த மனசில் வந்து மற்றவங்க மேலே ஏற்படுற கோபம் வெறுப்பு மாதிரி உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. அதனால் அவங்கள்ட்ட காட்டாமல் கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் தனிமையில் இருக்கிறப்ப மனசு ரொம்ப வெம்பி வெம்பி தவிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ நடைமுறை யதார்த்தவளவில் மற்றவங்க மேலே உங்களுக்கு ஏற்படுற அந்த கோபம் வெறுப்பு மாதிரி உணர்வுகளை நீங்களாக உருவாக்கி இந்த அன்புமயமான மனசனால் எதிர்கொள்ள முடிய மாட்டேங்குது. அதனால் நீங்களாக உருவாக்கிய இந்த அன்புமயமான மனசு வந்து பாதிக்கப்படுறது கூட உங்களால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அப்படி பாதிக்கப்படுறது தான் நீங்களே பாதிக்கப்பட்டதாக நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஜூவில் பல விதமான கொடிய மிருகங்கள்லாம் தனித்தனி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே சதா கத்திக்கிட்டே தான் இருக்கும். இதோட பொருள் என்னென்னாக்க தான் சுதந்திரமாக இருக்கணும், அதுக்கு இந்த கூண்டு தடையாக இருக்குதுன்னு சொல்லி அது வெளிப்படுத்துது. இந்த ஜூவில் இருக்கிற எல்லா கூண்டையும் திறந்து விட்டால் என்ன ஆகும், அதோடய இருப்பிடமான காட்டுக்கு போய் அது சுதந்திரமாக போய் வாழ ஆரம்பிச்சிது. அது மாதிரி நம்மளோட மனசில் வெளிக்காட்ட முடியாத பல்வேறு விதையான உணர்வுகள் வந்து நம்மளோட இயல்புக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையில் அது எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறதுக்கு தான் எப்பவுமே துடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளோட அன்புமயமான மனம் மட்டும் இந்த வேண்டாத உணர்வுகளை வந்து வெளியே வராதன்னு சொல்லிட்டு மனசுலேயே போட்டு அடக்கி வச்சுக்குது. இதனால் அந்த வேண்டாத உணர்வு மேலும் மேலும் வலுப்பட்டு போயிடுது. நம்மளோட மனசில் எல்லா உணர்வும் வெளியேற அனுபவிச்சிட்டோம்னாக்க அனுமதிச்சு கொடுத்துட்டா எப்படி இந்த கொடிய மிருகமெல்லாம் காட்டை நோக்கி ஓடுறது மாதிரி அந்த உணர்வும் கூட நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்புறம் அன்புங்கிறது தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சொன்னோம். அப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து அவங்களை தொடர்பு கொண்டு பேசினப்போ அவங்க வந்து இல்லை நான் இப்போ நல்லா முன்னேற்றத்தோடு இருக்கிறேன், இப்போ நல்லா அமைதியாக நானே உணர்றேன்னு சொல்லி கூட அவங்க சொன்னாங்க. எப்போயாச்சும் பயம் ஏற்படுறப்ப இந்த கண்ணாடி கிளாஸை பார்க்குறதுனால என்னோடய பயம் வந்து எதிர்த்து எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு போகிறதுனால பயம் கூட இப்போ தானாக நீங்கி போயிடுது. எதனாச்சும் வேண்டாத உணர்வு எனக்கு ஏற்பட்டது அவருக்கே தெரிய வரப்ப இப்போ நம்மக்கிட்ட இருந்து இந்த கொடிய மிருகமெல்லாம் வெளியேறுறது தான் அது அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு அமைதி அடைஞ்சிடறதா சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதனால் அன்புங்கிறது தானாக ஏற்படுறது தான், நம்மளாக ஒரு நாளும் அன்பை உருவாக்க முடியாது. நன்றி, வணக்கம்.